ரீசெண்டாக எங்கே பார்த்தாலும் சுற்றி ஒரே மாநாடு வைப்ஸாக இருக்குது. எஸ்டிஆர் கொடுத்த கம்பேக்கில் அந்த கந்தர்வ கோட்டையோட சமஸ்தானமே ஆடி போச்சுன்ற மாதிரி தமிழ் ஆடியன்ஸ்லாம் சே இவ்வளோ நல்ல ஆக்டரை நம்ம இவ்வளோ நாள் மதிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எடுத்தாலும் மாநாடு டைட்டில் கார்டு, எஸ்டிஆர் என்ட்ரன்ஸு, எஸ்ஜே சூர்யா என்ட்ரன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க இப்போ தான் படத்துக்கு போயிருக்கானுங்களாம், அது நம்மளுக்கு தெரியணுமா? நம்மளை மாதிரி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போனவங்களுக்கும் இல்லை இன்னும் படமே பார்க்காதவங்களுக்கும் எரிச்சல் ஆகுமா ஆகாதா? பட் ஒன்று நோட் பண்ணிங்களா, என்னதான் படம் ரிலீஸ் ஆகி இத்தனை நாள் ஆனாலும் தியேட்டரில் சவுண்டு மட்டும் குறையவே இல்லை. அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கு மாநாடு. ஸோ ரீசெண்டாக எஸ்டிஆரோட இன்டர்வியூ, வெங்கட் பிரபு அவர்களோட இன்டர்வியூ, எஸ்ஏஎஸோட இன்டர்வியூலாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் ஒரு இன்டர்வியூவில் எஸ்டிஆர் அவர்கள் ஒன்று சொல்லியிருப்பார், பழைய கமர்ஷியல் ஃபார்முலாலாம் இப்போ ஒர்க் அவுட் ஆக மாட்டேது, இப்போ நெக்ஸ்ட் கமர்ஷியல் ஆரம்பிச்சிருச்சு, அதை நோக்கி தான் தமிழ் சினிமாவே போயிட்டு இருக்குன்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பார். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரில, பட் எனக்குலாம் அவ்வளோ சந்தோஷமாச்சு. ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒருத்தருக்காச்சும் இது புரிஞ்சே அப்படின்னு. அவர் பழைய கமர்ஷியல்னு எதை சொல்கிறாருனா, முன்னாடிலாம் ஒரு பெரிய ஹீரோ படம்னா சீனுக்கு ஒரு ஃபஸ்ட் டைலாக் இருக்கும், சும்மா ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்க ஹீரோ சிஎம்கே அட்வைஸ் பண்ணிகிட்டு வருவார், அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாஸ் சீன்லாம் வேணும், ஹீரோ யார்கிட்டையும் அடி வாங்கக்கூடாது, ஆனால் ஹீரோ எல்லாத்தையும் அடிச்சிடணும், பேரனார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய பண்ணுவார், அதாங்க காற்றுல பறக்கிறது, காற்றுல ஃபைட்டர்ஸை பறக்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஆணித்தனமான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் ஆடியன்ஸ்னால ஒரு அளவுக்கு தான் பொறுத்துக்க முடியுமே தவிர, ஒரு அளவுக்கு மேலே போதும்டா அறியில அந்து போச்சுடா, எங்களால் முடியலடா, ஆளை விடுங்கடா அப்படின்னு ஆடியன்ஸ்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க இப்போலாம். பட் அதெல்லாம் கண்டுக்காத ஹீரோஸ் இன்னைய வரைக்கும் அந்த மாதிரி படம் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட அசிங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நான் சொன்ன தியரியில் 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்துகிற ஒரு படம்னா அது ரீசெண்டாக வந்து அண்ணாத்தே தாங்க. நான் சொன்ன மேட்ரு எல்லாமே அண்ணாத்தேல அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். வரலாற்றில் இதுவரைக்கும் அண்ணாத்தே மாதிரி எந்த ஒரு ரஜினி படமும் இவ்வளோ ட்ராலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லைங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஏன், நம்ம எஸ்டிஆரே நடித்து ஈஸ்வரன் ஒரு காவியம் வந்ததில்ல, அதில் கூட இந்த பழைய கிரிஞ்சு கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்லாம் தூக்கலாக வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அதுவும் பயங்கரமான ட்ராலுக்கு ஆளாச்சு. நான் மகானல்ல, வெண்ணிலா கபடி குழு, ஆதலால் காதல் செய்வீர் மாதிரி இந்த மாதிரி சிறந்த படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்த சுசீந்திரன் நம்ம எஸ்டிஆருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணாலுன்னு தெரில. ட்ராலுன்னா ட்ரால் அப்படி ஒரு ட்ரால், அந்த அளவுக்கு ட்ரால். பட் அப்போ ட்ரால் பண்ணவங்களாம் இப்போ எஸ்டிஆர் வந்து இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, எஸ்டிஆர் அந்த கமர்ஷியல் ஃபார்முலாவில் இருந்து மாறி இப்போ புது ஃபார்முலாவில் இறங்கி பண்ணியிருக்க படம் தான் மாநாடு. அது என்னடா புது கமர்ஷியல்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, பழைய கமர்ஷியலுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் புது கமர்ஷியல். மாநாடில் எஸ்டிஆர் பேசின எந்த டைலாக்கு அதிக கிளாப்ஸ் வந்துச்சு? அந்த இன்டர்வலில் வரேன் திரும்ப வரேன்ற டைலாக் தான். ஆக்சுவலாக அது பஞ்ச் டைலாக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நமக்கு அந்த செகண்ட் ட்ரெய்லரில் அந்த டைலாகை பார்க்குறப்ப பஞ்ச் டைலாக் மாதிரி தான் இருந்துச்சு, பட் படத்தில் பார்க்குறப்ப அது பஞ்ச் டைலாக் மாதிரி தெரியலை. எஸ்ஜே சூர்யா மாதிரி அவ்வளோ பெரிய வில்லன் கேரக்டர், உன்னால் என்ன பண்ண முடியும், அதிகபட்சம் என்னை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் எஸ்டிஆர் கேரக்டர் வேறு என்னங்க சொல்ல முடியும்? அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி எஸ்டிஆர் கேரக்டர் மத கலவரத்தை பற்றி நிறைய வசனம் பேசும், அந்த மொமெண்ட்லேயே ஆடியன்ஸ் அவர் கேரக்டருக்குள்ளே பிளெண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கடுத்து வில்லன்கிட்ட வரேன் திரும்ப வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆடியன்ஸ் அதை அவ்வளோ க்ரேஸாக அதை அப்படி செலிப்ரேட் பண்ணி தான் ஆவாங்க. ஸோ அது பஞ்ச் டைலாக் கிடையாது. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ரீலே எஸ்ஜேஎஸ் கிட்ட சப்புன்னு கன்னத்தில் அற வாங்குவார். எஸ்ஜே சூர்யா கேரக்டர் முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிறப்ப சிம்பு அவர்கிட்ட பயங்கரமாக கெஞ்சுவார். ஃபென்டாஸ்டிக்கான சீன் அதெல்லாம். அட ஃபைட்டு கூட எப்பயும் போல் எல்லாருமே உடனே டப்பு டப்புன்னு அடித்து போட்டுற மாட்டார், அடி வாங்கி அடி வாங்கி அதுக்கு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி அந்த கேரக்டர் சண்டை போடும். அட சம்மந்தம் இல்லாமல் அந்த ஷூட்ருக்கிட்டலாம் அடி வாங்குவாருங்க. இதெல்லாம் நார்மலாக இருக்க சோகால்டு பெரிய ஆக்டர்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரில. அவரோட கண்டெம்பரரி தனுஷ் சாரும் இந்த மாதிரி காட்சிகள் நடிக்க தயங்காத ஆள் தான். புதுப்பேட்டையிலேருந்து இப்போ வட சென்னை அசுரன் வரைக்கும் இந்த தயக்கமே இல்லாமல் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் கர்ணன்லலாம் ஒரு விதமான எமோஷ்னல் கமர்ஷியலில் இறங்கிட்டார். அது என்னடா எமோஷ்னல் கமர்ஷியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்த வர வீடியோஸ்லாம் சொல்லிடுறேன், என்னடா எப்போ பார்த்தாலும் கர்ணன் படத்தில் ஏதாச்சும் குறை சொல்லிட்டுருக்க அப்படின்லாம் எங்களை தப்பாக நினச்சிக்காதீங்க. கர்ணனில் எங்களுக்கு உடன்பாடு இல்லாத விஷயத்தை பற்றி ஆல்ரெடி நாங்கள் அதில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பார்க்கலன்னா மேலே ஒரு ஐ பட்டனை கிளிக் பண்ணி போய் பாருங்கள், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை வச்சு போய் பாருங்கள். அதை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்ட் தான் அப்படின்ட்டு புரியும். சரி ஆட்டையை கவனிங்க, ஜெகமே தந்திரம்ல சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும். சரி மாநாடில் எஸ்டிஆர் சார் ஏன் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணணும்? ஏன்னா அப்போ தான் எஸ்டிஆர் கேரக்டர் சாதாரண ஒரு ஆள் கேரக்டராகவும் எஸ்ஜிஎஸ் கேரக்டர் ரொம்ப பெரிய ஈவல் கேரக்டராகவும் தெரியும். அதனால்தான் அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லா ஹீரோஸும் தன்னோட ஸ்டார்டமை இன்க்ரீஸ் பண்ணிக்க படம் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி படம் பண்ணுன்றது தான் எங்களோட ஆசையே. இப்போ கமல் சார்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்றைக்கும் தன்னோட ஸ்டார்டமுக்காக படம் பண்ணதில்லை. ரஜினி சார் இந்த மாதிரி காலாண்டு கபாலெலாம் பண்ணிட்டாரு. அண்டு விஜய் சார்லாம் பார்த்தீங்கன்னா
இந்த அட்லி அவர்களோட சேர்ந்துக்கிட்டு நம்மளை கொஞ்ச நாள் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டாரு. அட பிகில்லலாம் மணிக்கவே முடியாத அளவுக்கு கிரிஞ்சு, திகட்ட திகட்ட பில்டப்பு. ஜென்ரல் ஆடியன்ஸ் யாருக்குமே பிகில்ல பிடிக்கல, பட் இந்த விஜய் ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து இவ்வளோ மொக்கையான படத்தை ஹிட் ஆக்கி விட்டாங்க. அதெல்லாம் மாஸ்டரில் கொஞ்சம் நல்லாவே சரி பண்ணியிருப்பார். அடுத்து பீஸ்ட் எப்படியோ தெரியாது, பட் வெற்றிமாறன் கூட ஒரு படம் பண்ணார்னா அன்னைக்கு தான் ரியல் சம்பவமே, தியேட்டரே சும்மா அதரும். சூர்யா சார், விக்ரம் சார், அந்த தனுஷ் சார் வந்து ஒரு படம் ஃபேன்ஸ்க்காகவும் ஒரு படம் கேரக்டருக்காகவும் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. அந்த அஜித் சார் கூட அப்பப்போ இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, மற்ற ஹீரோஸ்லாம் விடுங்க, இப்போ எஸ்டிஆரோட லைனப்பே ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வெந்து தனிந்த காடு, பத்து தலை, நதிகளிலே நீராடும் சூரியன் அப்படின்னு ஒரு மூணு படமும் பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ்டிஆர் அவர்கள் மாநாடு மூலியமாக ஒரு ஆக்டராக மட்டும் கம்பேக் கொடுக்கல, ஒரு பர்சனாகவும் கம்பேக் கொடுத்துருக்காரு. அட ஆமாங்க, முன்னாடிலாம் மைக் கிடச்சாலே ஏதாச்சும் கத்துவார் இல்லை ஏதாச்சும் தத்துவம் பேசுவார். ஒரு தடவை நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா பங்கமாக கலைச்சி விட்டார், பட் இப்போலாம் ரொம்ப காமாக தான் பேசுகிறாரு. அந்த வீடியோவில் கூட நெக்ஸ்ட் கமர்ஷியல்னு இன்னும் நிறைய நல்ல விஷயம்லாம் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி கமர்ஷியல் வந்து இல்லை, சும்மா வில்லன் கிட்ட வந்து வெறும் பஞ்ச் டைலாக் பேசுறதோ ஒரு ஃபைட் வைக்கிறதுனாலையோ அது வந்து இன்றைக்கி கமர்ஷியலாக இல்லை. இன்றைக்கி வந்து வேற ஒன்று தேவைப்படுது ஆடியன்ஸுக்கு, ஒன்றும் ஒன்று புதுசாக எதிர்பார்க்குறாங்க. அண்டு நாங்கள் இந்த கான்செப்டை பற்றி முன்னாடியே வீடியோ போடலான்ட்டு இருந்தோம், இப்போ இவர் சொன்னதை கேட்ட உடனே இப்போ இந்த வீடியோ போட்டுருணும்னு ஆயிடுச்சு. அண்ட் வேறு என்ன பண்ண, கங்க்ராட்ஸ் டு எஸ்டிஆர் அஸ் அன் ஆக்டர் அண்ட் ஆல்சோ அஸ் அ பர்சன். அண்டு நாங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட அஞ்சு டைம் லூப் மூவிஸில் வந்த சில கமெண்ட்ஸை பற்றி தான் பேச போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா எப்பயும் போல் மேலே வர ஐ பட்டனை கிளிக் பண்ணி போய் பாருங்கள், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் வச்சு போய் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கூட போய் பார்க்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் ப்ரீ டெஸ்டினேஷன் படத்தையும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்கணும்னு சொன்னீங்க. ப்ரீ டெஸ்டினேஷன் வந்து ஒரு டைம் லூப் மூவியே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நினைக்கிறேன் இல்லை, கண்டிப்பாக அது ஒரு டைம் லூப் கிடையாது. அது ஒரு குதர்க்கமான ஒரு கான்செப்ட். அந்த ட்ரையாங்கிள் படத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும், அது ஒரு லெஜெண்டரி படம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், ட்ரையாங்கிளும் டைம் லூப் மாதிரி தான், பட் அந்த படம் எனக்கு பிடிக்கலை. அதை நான் ஸ்பெஷல் மென்ஷனில் கூட போடல. ஒரு கதையும் இல்லை, ஒரு கான்செப்டும் இல்லை, த்ரில்லிங்காக இருந்துச்சு, பட் அது மட்டும் போதுமா? அண்ட் இன்னும் சில பேர் எடே அந்த கொரியன் மூவியை டாப் ஃபைவ்ல வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சிக்ஸ்த் பிளேஸ்னு ஒன்று இருந்திருந்தா அந்த இடத்துல எடே தான் இருந்திருக்கும். அந்த படமும் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச படம் தான். ஆனால் அந்த வீடியோவில் நாங்கள் மாநாடு படத்தை ரோஸ்ட் பண்ணோன்னு நிறைய பேர் சொன்னீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க மக்களே, நாங்கள் ரோஸ்ட் பண்ணுறதா இருந்தால் எங்களுக்கு பயம்லாம் இல்லை. தம்னேலே ரோஸ்ட்னு போட்டிருப்போம், இல்லாட்டி ஹானஸ்ட் ரிவ்யூன்னு போட்டிருப்போம். அண்ணாத்தே அந்த குரூப்லாம் அப்படி தான் பண்ணியிருந்தோம். மாநாடு எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தோம் அப்படின்லாம் சொல்லியிருப்போம். ஃபஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே எங்களுக்கு லேகாகப்பட்ட விஷயத்தை தான் வீடியோலலாம் போட்டிருப்போம். ஸோ யாரும் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. வேற என்ன, தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகிறது வந்து புதுசாக ரிலீஸ் ஆன படத்தை டெலகிராமில் பார்க்குற மாதிரி ரொம்ப தப்பு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அண்ட் இந்த வீடியோவை பற்றி உங்கள் தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.